வணக்கம் நேயர்களே, இது உலகம் இந்த வாரம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது சோஃபியா. நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் வி டி விஜய். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காசா பகுதியில் ஹமாசுடன் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவை எகிப்து அரசு இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தது. பங்களாதேஷ் பிரதமர் தாய்லாந்திற்கு அரசு முறை பயணம். பங்களாதேஷ் தாய்லாந்து இடையே இருதரப்பு உறவுகள் குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சீன போர் விமானங்கள் தைவான் தீபகற்ப பகுதியில் அத்துமீறி போர் பயிற்சியை மேற்கொண்டதாக தைவான் அரசு குற்றச்சாட்டு. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான சுடர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. சீனாவில் சூறாவளி காற்றுடன் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. ரஷ்யாவின் ஆயுத உற்பத்திக்கு உதவினால் சீனா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் முன்வைத்துள்ள செயல் திட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க ஹமாஸிற்கு அமெரிக்கா வலியுறுத்தல். காசாவில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி லண்டனில் போராட்டம் நடைபெற்றது. கொலம்பியாவில் அரசுக்கு எதிராக செயல்பட்ட 15 கிளர்ச்சியாளர்களை அந்நாட்டு ராணுவம் சுட்டுக் கொன்றுள்ளது. கொலம்பியாவின் தென்மேற்கில் உள்ள அர்ஜெலியா பகுதியில் 25 தேதி நடைபெற்ற ராணுவத்தினரின் தேடுதல் வேட்டையின் போது இஎம்சி எனும் கிளர்ச்சி குழுவை சேர்ந்த 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொலம்பியா அரசு ஃபார்க் என்ற கிளர்ச்சி அமைப்புடன் கடந்த 2016 ஆண்டு அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த குழுவிலிருந்து 3500 மேற்பட்டோர் பிரிந்து இஎம்சி எனும் புதிய குழுவை உருவாக்கியுள்ளனர். இஎம்சி குழுவினர் போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதை அடுத்து ராணுவத்தினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பிரேசில் அரசின் புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின மக்கள் நடத்திய பேரணி அனைவரையும் கவர்ந்தது. பிரேசில் அரசு நிலம் சார்ந்த புதிய சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. இந்த புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின மக்கள் பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவில் பிரம்மாண்ட பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் ஏராளமானோர் தங்கள் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டு நடனமாடியும் டிரம்ஸ் இசைத்தபடியும் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். அரசின் இந்த புதிய சட்ட திருத்தத்தால் தங்களது மூதாதையர்களின் நிலத்தை இழக்க நேரிடும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் கெய்ரோவில் பாலஸ்தீன உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். போரினால் பல்வேறு நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ள மக்கள் உணவுக்காக போராடி வரும் நிலையில் காசா மக்களுக்கு உதவும் வகையில் கெய்ரோவில் பாலஸ்தீனிய உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. போர் நேரத்தில் கெய்ரோவுக்கு அகதிகளாக வந்த காசாவைச் சேர்ந்த அகமத் அபாத் இந்த உணவகத்தை தொடங்கியுள்ளார். ஏற்கனவே போரினால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக வந்துள்ள காசா மக்கள் உணவின்றி தவிப்பதை தன்னால் காண முடியாமல் இந்த உணவகத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். ரஷ்யாவின் ஆயுத உற்பத்திக்கு உதவினால் சீனா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உலகின் இருபெரும் பொருளாதார சக்திகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமாக இருதரப்பு வர்த்தகத்தில் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக இரு நாடுகளும் அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு பல்வேறு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிளிங்கன் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார்.
இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிளிங்கன், இருதரப்பு உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என்றார். மேலும் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்திக்கான பொருட்களை ஏற்றுமதி செய்தால் சீனாவிற்கு பொருளாதார தடை விதிக்க நேரிடும் என்றும் பிளிங்கன் எச்சரிக்கை விடுத்தார். தைவானில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். தைவானில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து சிறிய அளவில் நில அதிர்வுகள் நேரிட்டு வருகின்றன. அந்த வகையில் ஹாலின் நகருக்கு 40 கிலோமீட்டர் சுற்றளவில் நில அதிர்வு நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இந்த நில அதிர்வின் காரணமாக சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பங்களாதேஷ் தாய்லாந்து இடையே இருதரப்பு உறவுகள் குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா 6 பயணமாக தாய்லாந்து சென்றிருந்தார். அப்போது தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் பங்களாதேஷ் தாய்லாந்து பிரதமர்கள் சந்தித்து பேசினர். இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இருதரப்பும் விசா விலக்கு, எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, சுற்றுலா மற்றும் சுங்கத்துறை விஷயங்களில் பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவற்றில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. பிரேசில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரேசிலின் போர்டோ அலிகிரி நகரத்தில் வீடற்றவர்கள் தங்கியிருந்த பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் அதிகாலை வேளையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்தில் சிக்கி 10 உயிரிழந்ததாகவும் 11 படுகாயமடைந்ததாகவும் அந்த மாகாணத்தின் மேயர் தெரிவித்தார். கென்யாவில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 70 உயிரிழந்தனர். கென்யாவில் ஒரு வாரத்திற்கும் மேல் கனமழை பெய்தது. இதனால் கென்யா தலைநகர் நைரோபி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்குள்ள முக்கிய ஆறுகளிலும் வெள்ளம் அபாய அளவை தாண்டி சென்றது. வெள்ளத்தில் கரையோரம் இருந்த பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டன. கென்யாவில் செஞ்சிலுவை சங்கத்தினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு 130,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 70 உயிரிழந்துள்ளதாக கென்யா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா பகுதியில் ஹமாசுடன் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 7 கொண்ட பிரதிநிதிகள் குழுவை எகிப்த் அரசு இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தது உள்ளிட்ட சில செய்திகளை பார்க்கலாம். காசா பகுதியில் ஹமாசுடன் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 7 கொண்ட குழு இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதிய தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எகிப்து தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவிற்கு சிறப்பு புலனாய்வு குழுவின் அதிகாரி அபாஸ் கமல் தலைமையேற்று வழிநடத்தி சென்றார். ஹமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சில பிணைய கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களை மீண்டும் சில கட்டுப்பாடுகளுடன் திருப்பி அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் மட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்த கனமழையால் தெருக்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த பெருமழை குறித்து கடந்த 2 டெக்சாஸ் மாகாண நிர்வாகம் முன்னெச்சரிக்கை வெளியிட்டது. ஜசிண்டோ ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக ஹாரிஸ் கவுண்டி பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதையடுத்து அந்த பகுதி தேசிய பேரிடர் பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த வாரம் வரை டெக்சாஸின் சில பகுதிகளில் மழை தொடரும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ள பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அடிமட்ட அளவில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகவும், இது நேரடி ஜனநாயகத்திற்கு சிறந்த உதாரணமாக உள்ளதாகவும் ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை செயல்படுத்தியதன் மூலம் கிராமப்புற நிர்வாகம் மற்றும் அதிகாரத்தில் பெண்களும் பங்கேற்க வகை செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். மற்ற நாடுகளில் காணப்படும் நகராட்சி நிர்வாகங்களில் இருந்து இது முற்றிலும் மாறுபட்டிருப்பதாகவும், பாலின சமத்துவத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்ளாட்சி நிர்வாகத்தில் உள்ள பதவிகளில் 50% பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு வழங்கப்படும் வகையில் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ருச்சிரா காம்போஜ் குறிப்பிட்டார். பிரேசிலில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 37 உயிரிழந்தனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பிரேசிலின் ரியோ கிராண்டே டூசுல் மாநிலத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கனமழை பெய்தது.
இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக மாறியது. மேம்பாலங்கள், சாலைகள், வீடுகள் உள்ளிட்டவை இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 37 அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த இயற்கை சீற்றம் பிரேசில் வரலாற்றில் மிக மோசமானதாக கருதப்படுகிறது. மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்கள் வரும் 10 தாய்நாட்டிற்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் மாலத்தீவு நாட்டு அதிகாரிகள் உயர்மட்ட கூட்டம் அந்நாட்டின் மேல் நகரில் நடைபெற்றது. இதில் மாலத்தீவு அரசின் கோரிக்கையை ஏற்று மேல் நகரில் குவிக்கப்பட்டுள்ள இந்திய ராணுவ துருப்புகளை திரும்ப பெற்றுக் கொள்வது குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் மே 10 மாலத்தீவின் 3 படைத்தளங்களில் உள்ள இந்திய ராணுவ துருப்புகளை திரும்ப பெற்றுக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டில் அரிய வகை பறவை இனமாக கருதப்படும் மக்கா வகை கிளிகளை பாதுகாத்து இனப்பெருக்கம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலகளவில் இந்த வகை பறவை 330 மட்டுமே உள்ளதாகவும், அவற்றில் 85 பறவைகள் பிரேசிலில் இருப்பதாகவும் சாவ்பாலோ நகரில் உள்ள உயிரியல் பூங்கா பறவைகள் பராமரிப்பு பிரிவு தலைவர் பெர்னாண்டோ கியாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போது மக்கா வகை பறவைகளை பராமரிப்பதுடன் அதனை இனப்பெருக்கம் செய்யும் நடவடிக்கை ஊக்குவிக்கப்படுவதாகவும், இதன் மூலம் அவை விரைவில் காடுகளுக்கு திரும்ப முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சீன போர் விமானங்கள் தைவான் தீபகற்ப பகுதியில் அத்துமீறி போர் பயிற்சியை மேற்கொண்டதாக தைவான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. சீனா புதிய போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், அதையொட்டி போர் விமானங்கள் தைவான் தீபகற்ப பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் தைவான் பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. இதில் SU-30 ரக போர் விமானம் உள்ளிட்ட 12 விமானங்கள் தைவானின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பறந்து சென்றதாகவும் தைவான் கூறியுள்ளது. தைவானின் விமானப்படை மற்றும் கடற்படை இதற்கு தகுந்த பதிலடியை அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவிற்கு வந்து சென்ற நிலையில் சீனா இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான சுடர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. வருகிற July 26 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரம்மாண்ட தொடக்க விழாவுடன் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ளன. இதற்கான சுடர் அண்மையில் கிரேக்க நாட்டில் பாரம்பரிய முறைப்படி ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த சுடர் பல்வேறு நாடுகளுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த சுடரை ஏந்திச் செல்லும் கப்பல் ஒன்று பெலம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. இந்த கப்பல் கிரேக்க குடியேற்றக்காரர்கள் வசிக்கும் மார்ஷல் நகரை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து பிரான்ஸ் நாடு முழுவதும் பயணம் செய்யும் ஒலிம்பிக் சுடர் பின்னர் பல்வேறு நாடுகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் போட்டி நடைபெறும் மைதானத்தை வந்தடையும். காசாவில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி லண்டனில் போராட்டம் நடைபெற்றது. காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி பாலஸ்தீன ஆதரவாளர்கள் லண்டன் மாநகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற பாலஸ்தீன பெண்கள் பாலஸ்தீன கொடியை அணிந்தபடியும் பதாகைகளை தாங்கியபடியும் முழக்கம் எழுப்பியவாறு வந்தனர். பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள யூத இளைஞர்கள் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தவறானவை என்பதை உணர்ந்திருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஜப்பான் நாட்டின் போனின் தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவானது. தலைநகர் டோக்கியோவிற்கு தெற்கே 875 தொலைவில் உள்ள ஒரு தீவு பகுதியில் சுமார் 540 ஆழத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நில அதிர்வு டோக்கியோ நகரின் மையப்பகுதியிலும் லேசாக உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் ராணுவ ஆயுத சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ராணுவ வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். கம்போடியாவில் கம்போங் ஸ்பியூ மாகாணத்தில் உள்ள ராணுவ ஆயுத சேமிப்பு கிடங்கில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் ராணுவ வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் ஆயுத கிடங்கை ஒட்டியுள்ள 4 கட்டிடங்கள் பெருமளவில் சேதமடைந்தன. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள கம்போடிய பிரதமர் ஹன்மனெட், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார்.
சீனாவில் சூறாவளி காற்றுடன் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. சீனாவின் குவாங்சோ நகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதையடுத்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தெற்கு சீனாவின் பல்வேறு பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டது. சூறாவளி மற்றும் கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். சூறாவளி காற்று காரணமாக 140-க்கும் மேற்பட்ட தொழிற்சாலை கட்டடங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய ஆடவர் அணி ஒலிம்பிக் சாம்பியனான கொரியா அணியை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா, தருண் தீப்ராய் மற்றும் பிரவீன் ஜாதவ் ஆகியோர் தென்கொரிய வீரர்களை வீழ்த்தி நாட்டிற்கு 5வது தங்கப்பதக்கத்தை பெற்றுத் தந்தனர். இதேபோன்று மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி தென்கொரியா வீராங்கனையிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் அந்நாட்டு துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் அந்நாட்டு துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஷாக் தர் ஏற்கனவே நவாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசில் வர்த்தகம், நிதி மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராக பொறுப்பு வகித்திருக்கிறார். இதற்கு முன்பு பாகிஸ்தானின் 2012 அந்நாட்டு முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த சௌத்ரி பர்வேஷ் இலாகி துணை பிரதமராக பதவி வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் தாக்குதல் நடத்தும் முன்பு அமெரிக்காவின் கருத்துக்களை கவனத்தில் கொள்வோம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது உள்ளிட்ட சில செய்திகளை தற்போது பார்க்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இறுதிக்கட்ட நடவடிக்கையாக காசாவின் ரஃபா நகரை கைப்பற்ற இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. இதனால் அங்கு தஞ்சமடைந்துள்ள பாலஸ்தீனிய அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. அமெரிக்காவும் இதேபோன்ற நிலைப்பாட்டுடன் இஸ்ரேலுக்கு சில அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. இந்நிலையில் ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தும் முன்பாக அமெரிக்காவின் கருத்துக்கள் மற்றும் அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொள்வோம் என்று இஸ்ரேல் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஏற்பதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக யுனிசெஃப் நிறுவனம் கூறியுள்ளது. 2 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக யுனிசெஃப் நிறுவனம் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள 1,23,00,000 குழந்தைகள் உட்பட உலகம் முழுவதும் உள்ள 2,37,00,000 குழந்தைகளுக்கு இந்த ஆண்டில் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகிறது. தேவையான 104 கோடி அமெரிக்க டாலர்கள் நிதி உதவியில் 35% மட்டுமே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஐநா முகமை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நீண்ட காலமாக நிலவும் அமைதியின்மை, பருவநிலை மாற்றம், பொருளாதார சீர்கேடு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமாக வறுமை அதிகரித்திருக்கிறது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரிகள் 3 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணம் சார்லோட்டி என்ற நகரில் குடியிருப்பு ஒன்றில் மர்ம நபர்கள் சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் அக்கட்டிடத்தை சுற்றி வளைத்தனர்.
சம்பந்தப்பட்ட வீட்டுக்குள் அதிரடியாக புகுந்த காவலர்கள் மர்மநபர்களை பிடிக்க முயன்றனர். சரணடைய மறுத்த மர்மநபர்கள் திடீரென காவல்துறையினர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். இரு தரப்புக்கும் இடையே சுமார் 3 மணி நேரம் நீடித்த துப்பாக்கி சண்டையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் 3 பேர் வீர மரணம் அடைந்தனர். காயமடைந்த காவல்துறையினர் 5 பேர் உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் மர்மநபர் ஒருவர் உயிரிழந்து விட்டதாகவும் தப்பியோடிய ஒருவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் அமெரிக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் முன்வைத்துள்ள செயல் திட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. காசா விவகாரம் தொடர்பாக மேற்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வது தொடர்பாக இஸ்ரேல் ஒரு புதிய செயல் திட்டத்தை முன்வைத்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தாராள மனதுடன் இந்த செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்றார். காசா போர் நிறுத்தம் தொடர்பாக ஒரு நல்ல முடிவை ஹமாஸ் அமைப்பினர் எடுப்பார்கள் என்றும் அது இந்த போரின் போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் முன்வைத்துள்ள போர் நிறுத்தம் தொடர்பான செயல் திட்டம் ஹமாஸ் அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனவே ஹமாஸ் அமைப்பின் முடிவுக்காக அமெரிக்கா உள்ளிட்ட அமைதியை விரும்பும் நாடுகள் காத்திருக்கின்றன. கனடாவில் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார் உள்ளிட்ட பல செய்திகளை தற்போது பார்க்கலாம். கனடாவின் டொரண்டோ நகரில் சீக்கிய மதத்தினர் கலந்து கொண்ட விழாவில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது ஒற்றுமையே கனடாவின் வலிமை என்று பறைசாற்றிய ஜஸ்டின் ட்ரூடோ வலிமையான தங்கள் நாட்டை பிளவுபடுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். அனைத்து பிரிவு மக்களின் உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் தாம் உறுதியளிப்பதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். இஸ்ரேலுடனான ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட வர்த்தக நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக துருக்கி அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் இவ்விரு நாடுகளுக்கு இடையே 6.8 பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் காசாவிற்கு தேவையான மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை தங்கு தடையின்றி வழங்க இஸ்ரேல் அரசு அனுமதிக்கும் வரை அந்நாட்டுடனான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளது. இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அந்நாடு அறிவித்துள்ளது. துருக்கி அரசின் இந்நடவடிக்கை அந்நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறானது என இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாத் கொல்லப்பட்டது குறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறிய கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கனடாவின் பிரிவினைவாதம் தீவிரவாதம் வன்முறை ஆகியவற்றுக்கு இடமளிக்கப்படுவதை இந்த கருத்து நிரூபிப்பதாக உள்ளது என்று கூறினார். இந்த கருத்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே உள்ள உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் கனடாவின் வன்முறையும் குற்றச்செயலுக்கான சூழலையும் ஊக்குவிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இது கனடா நாட்டின் மக்களுக்கு உகந்த நடவடிக்கை அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் கடும் கோடை வெப்பத்திற்கு இடையே உப்பு உற்பத்தியில் கடந்த 63 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சாதனை படைத்துள்ளது. பங்களாதேஷில் பல்வேறு பகுதிகளில் அனல் காற்றும் வெப்ப அலையும் வீசுகிறது. இருப்பினும் உப்பு உற்பத்தி பெருமளவுக்கு உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. காக்ஸ் பசார் சிட்டகாங் பகுதியில் உப்பு உற்பத்திக்கு சாதகமான நிலை உள்ளதாக உப்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் 22.34 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகும். இஸ்ரேல் தாக்குதலை தடுக்கும் ஒரே நாடாக அமெரிக்கா உள்ளதாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்துள்ளார். நீடித்து வரும் போர் குறித்து கருத்து தெரிவித்த பாலஸ்தீன பிரதமர் மஹ்மூத் அப்பாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தஞ்சம் புகுந்துள்ள தெற்கு காசா நகரான ரஃபாக் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் ஒரே நாடு அமெரிக்கா மட்டுமே என தெரிவித்தார். மேலும் இந்த தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனியர்கள் காசாவிலிருந்து வெளியேறி வருவதாக தெரிவித்தார். பிணை கைதிகள் ஒப்பந்தம் இருந்தால் இஸ்ரேல் ஊடுருவலை நிறுத்த முடியும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருந்ததை அப்பாஸ் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேல் ஹமாஸ் நிலைப்பாடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகளால் எகிப்து மற்றும் கத்தார் மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தை ஸ்தம்பித்துள்ளதாகவும் விரைவில் கைரோவிற்கு பிரதிநிதிகளை அனுப்ப ஹமாஸ் முன்வந்திருப்பதாகவும் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆண்டில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேன் வில்லியம்சன் தலைமையிலான இந்த அணியில் 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த அணியில் டிம் சவுதி, டென் போல்ட் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ரச்சின் ரவீந்திரா, தேவன் கான்வே, லாக்கி ஃபெர்கியூசன், மேட் ஹென்றி, டேரில் மிட்சல், மிட்சல் சாண்ட்னர், இஷ் சோதி, கிளென் பிலிப்ஸ், ஜிம்மி நீஷம், மார்க் சேப்மேன் உள்ளிட்டோரும் அணியில் இடம்பெற்றிருக்கின்றனர். இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.